காதல் திருமணம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காரு சகோதரரு. அதாவது நான் ஒரு பொண்ணை விரும்புறேன் டீட்டெயில் எழுதிருக்காரு, அவருக்கு ஒரு பெண்ணை விரும்புறாரு, அந்த பெண்ணுடைய வீட்டார் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க, அப்ப இவருடைய வீட்டார் எதிர்க்கிறாங்க, அப்ப இவருடைய வீட்டாரை மீறி இவர் திருமணம் செய்து கொள்ளலாமா, தாய் தாப்பனுடைய இதை மீறி உறவு மீறி அல்லது தாய் தாப்பனுடைய எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்களே, இது வந்து மார்க்க சம்பந்தப்பட்டதோ அல்லது இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்டதோ அல்ல. ஒரு தாய் தந்தையர் சின்ன வயசுல இருந்து உங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கி நம்ம பிள்ளைக்கு வந்து அல்லாவுக்கு பிடித்தமான முறையில் ஒரு ஹலாலான முறையில் திருமணம் செஞ்சு பார்க்கணும், நமக்கு பிடித்தமான பெண்ணை வச்சு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்று அவர் விரும்பும் பொழுது, அந்த நேரத்தில் காலம் முழுவதும் உங்களை கட்டி காத்து பாதுகாத்து வளர்த்த பெற்றோருடைய பத்துவாவோடு சாபத்தோடு மனவேதனையோடு உங்களுடைய மனோயிச்சையை மட்டும் அந்த நேரத்தில் முன்னிறுத்தி திருமணத்தை முடிக்க வேண்டுமா? அங்கே பெற்றோருடைய விருப்பம் முக்கியமா, உங்களுடைய மனோயிச்சை முக்கியமா? ஏன்னா காதல்ங்கிறது எனக்கு அது ரொம்ப புதிதமானது தெய்வீகமானது, அதெல்லாம் பச்சை பொய். காதல் என்பது நூத்து உணர்வு, இன்னைக்கு காமம் சம்பந்தப்பட்டது, மனோயிச்சை சம்பந்தப்பட்டது. அப்ப காலம் கூட தன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருடைய பத்துவாவோடு மனவேதனையோடு தன்னுடைய மனோயிச்சை தீர்க்க வேண்டுமாங்க? அதனால அந்த மாதிரி திருமணங்களை அவாய்ட் பண்ணுங்க, தவிர்த்துக் கொள்ளுங்கள். சில பேர் சில மேதாவிகள் இப்படி செஞ்சா வரதட்சணை திருமணங்கள் ஒழியும், இப்படிதான் வரதட்சணை திருமணங்கள் ஒழியலாம் என்று சொல்லலாமே தவிர, ஆனா உறவுகள் அறுபட்டு போயிடும், உறவுகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போயிடும். அதனால முடிஞ்ச வரலாம் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. சரி, அப்படி ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை விரும்புகிறான் என்றால் அவன் பெற்றோருடைய அனுமதியோட பெற்றோரோட சொல்லி நளினமா எடுத்து சொல்லி அவங்க அனுமதி கிடைக்கிறவங்க காத்திருந்து முறையா திருமணம் செய்வது சரியா இருக்கும். இழுத்துட்டு போறது, ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்றது, இந்த காமாசமயம் ஏதாவது லெப்பைகளை வச்சு கோவணம் தர்காலையில் மத்திரங்களை வச்சு கல்யாணம் முடிச்சு போறது, இது எல்லாமே மார்க்கத்துக்கு முரணானது, பெற்றோர்களை மனவேதனைப்படுத்தக்கூடிய காரியமாக அமைந்துவிடும். ஆனால் முடிஞ்சவரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க.